வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் லட்சின் படையப்பா. நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம தாய் திருநாட்டில் இதுவரைக்கும் ரெண்டு கொரோனா அறிக்கைகள் முடிஞ்சிருக்கு. இப்போது மக்கள் மனதில் எல்லாமே ஒரு டவுட் இருக்குது, மூன்றாவது ஒரு அறை இருக்கா இல்லையா அப்படின்னு. நாம் இன்னைக்கு அந்த மூன்றாவது அறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்ம இந்திய திருநாட்டில் கொரோனா முதல் அலை மிகவும் கம்மியாக தான் பாதிச்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா, கொரோனா முதல் அலை முடிஞ்சு அப்படியே கம்மியாகிட்டே வரும்போது ஒரு 7.5 மாதங்கள் தாண்டி தான் இரண்டாவது அலை பாதிச்சிருக்கு. இந்த 7.5 மாதங்களில் மக்கள் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கொரோனாவின் தாக்கம் குறைந்துடுச்சு, நம்ம எல்லாருக்குமே இம்யூனிட்டி பவர் வந்துச்சுன்னு மக்கள் அவங்களோட சாதாரண வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தாங்க. அப்போ தான் என்ன பண்ணிச்சுன்னா, ரெண்டாவது அலைன்னு ஒரு கொடி அரக்கன் மறுபடியும் மக்களை பாதிக்க ஆரம்பிச்சு. இது எப்படி பாதிச்சுன்னா, முதல் அலையை விட 350 மடங்கு அதிகமாக பாதிச்சு. இது வந்து கேட்கவே ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கு. இந்த ரெண்டாவது அலை அதிகமாக பரவ காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா, வேற யாரும் இல்லை, நாமளே தான். ஏன் பார்த்தீங்கன்னா, நம்ம இந்திய திருநாட்டில் 130 கோடி மக்கள் வாழ்கிறார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு நகரத்தை எடுத்திங்கன்னா, சென்னை மாதிரி ஒரு சிட்டினா மக்கள் கூட்டம் கூட்டமாக போவாங்க, கூட்ட நெரிசல் அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண ஒரு சாலையை பார்த்தீங்கன்னா கூட அவ்வளோ டிராஃபிக்காக இருக்கும். ஒரு கடை எதுனாலுமே பார்த்தீங்கன்னா மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு இடங்களில் கொரோனா வந்து ஈஸியாக பரவுது. இதை வந்து மக்களுக்கு விழிப்புணர்வு வரல. இது எப்படின்னா, எலெக்ஷன், கும்பமேளா, கோயில் திருவிழாக்கள், பல பல நிகழ்ச்சிகள், இதில் எல்லாத்துலேயும் மக்கள் வந்து ஒன்றா போய் கலந்துக்கிட்டாங்க. முகக்கவசத்தை மூக்குகளை அறுக்க வச்சு பேச ஆரம்பித்தாங்க. எல்லாருமே என் பக்கத்து வீட்டுக்காரன் தானே, என் சொந்தக்காரன் தானே, கொரோனா அவனுக்கு இருக்காது எனக்கு இருக்காதுன்னு சொல்லிட்டு சாதாரணமாக இருந்தாங்க. அது மக்களை ஒரு ரொம்ப சாதாரண நிலைக்கு தெரிஞ்சு. அதனால தான் இந்த ரெண்டாவது வரையை வந்து வீரி அதிகமாக இருந்து நம்ம இவ்வளோ மக்கள் இழந்திருக்கு. நம்ம NDTV வந்து ஒரு ரிப்போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது முதல் அலையிலிருந்து இரண்டாவது அலைக்கு 7.5 மாதங்கள் இடைவெளி இருக்குது. அதே மாதிரி நம்ம மூன்றாவது அலைக்கும் 7.5 மாதங்கள் தாண்டி தான் அது வந்து பீக் ஆகும், அதாவது அதிகமாகும். இது எப்படி பீக் ஆகும் பார்த்தீங்கன்னா, பல மடங்கு அதிகமாகும். நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு இதோட தாக்கம் அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம நாட்டில் வந்து ரெண்டாவது அலை எப்போ உச்சத்தில் இருந்ததுன்னா, மே மாதத்தில். அதுக்கப்புறமா 7.5 மாதங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். அதாவது நவம்பர் முடிந்து டிசம்பர் ஆரம்பிக்கும் போது மூன்றாவது அலையின் தாக்கம் வந்து ரொம்ப கொடியதாக இருக்கும். அதாவது வீரியம் அதிகமாகவும் அதிக மக்களை பாதிக்கக்கூடியதாகவும் இருக்கும். இப்போது நீங்கள் எல்லாருமே மூன்றாவது அலை வருமா வராதாங்கிற ஒரு கேள்விக்குறியில் இருக்கீங்க. இது எல்லாத்தையுமே ஒரு தீர்வு என்னென்னா, தடுப்பூசி தான். அதாவது கோவிட் இன்ஜெக்ஷன், இது வந்து நம்ம எல்லாருக்குமே போடணும். அதாவது நம்ம நாட்டில் 130 கோடி மக்களுக்கு மேலே இருக்காங்க. இது ஒரு சராசரியான அளவு தான் நான் சொல்கிறேன். இவங்க எல்லாருக்குமே ஒவ்வொரு வீட்டிலையாக போய் எல்லாருக்குமே தடுப்பூசி போட்டால் இந்த மூன்றாவது அலையிலிருந்து நம்ம நம்மளை காப்பாற்றி கொள்ளலாம். இப்போது இன்னொரு தகவல் என்னென்னா, நம்ம நாட்டில் எத்தனை சதவீதம் பேர் வந்து தடுப்பூசி போட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, 4% கீழே தான். இப்போது நம்ம நாட்டில் 130 கோடி மக்கள் இருக்காங்க, 4% தான் இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. மீதி எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் தேவைப்படுது. இதை நம்ம அரசாங்கம் ஒரு நல்ல ஒரு திட்டமாக எடுத்து போர்க்கால அடிப்படையில் எல்லாருக்குமே இன்ஜெக்ஷன் போடணும். அப்போது மூன்றாவது அலையில் நம்ம இறப்பு விகிதத்தை குறைக்கலாம், நம்ம மக்கள் யாருமே எந்த துன்பத்துக்கு ஆளாக மாட்டாங்க, ஈஸியாக வந்து நம்ம பழைய நிலைமைக்கு திரும்பலாம், நம்ம பொருளாதாரம் வந்து மேம்படும். இப்போது நம்ம நாட்டில் உள்ள எல்லா மக்களுக்குமே தடுப்பூசி போட்டுட்டாங்கன்னா மூன்றாவது அறிய கொரோனா இல்லை, மகிழ்ச்சியாக இருக்கல எல்லாருக்குமே. ஆனால் தடுப்பூசி போடலைன்னா தீபாவளி பண்டிகைக்கும் நியூ இயருக்கும் இடையில் ஒரு பெரிய கோர விளையாட்டு இருக்கு கொரோனாவோட. ஸோ எல்லாருமே தடுப்பூசி போட்டுக்கோங்க. இன்றைக்கி எல்லாருமே வந்து எப்படி தடுப்பூசி போடலாம், எவ்வளோ சீக்கிரம் போடலாங்கிறத வந்து நினைவில் வச்சுக்கோங்க. இப்போ மாஸ்க் போடுங்க, சானிடைசர் யூஸ் பண்ணுங்கள், கையை நல்லா கழுவுங்க, கண்ட கண்ட இடத்துல எச்சு துப்பாதீங்க, எல்லாருமே கவனமாக இருங்க.
நல்ல இம்யூனிட்டி கூடுற உணவுகளை சாப்பிடுங்க. இந்த இம்யூனிட்டி கூடுற உணவுகள் பற்றி நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ ஒன்று போடுறேன், பாருங்கள். ஓகே நண்பர்களே, வேறொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய். நான் உங்கள் அஜின் படையப்பா.